இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வோல்டேஜ் ரெகுலேட்டர் செட் பண்ணியிருக்கேன். இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டர் என்ன யூஸ்னால், நீங்கள் 30 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் 1.5 வோல்ட்லேருந்து 30 வோல்ட் வரைக்கும் குறைச்சிக்கலாம். 30 வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலுக்கு நீங்கள் அதை 1.5 வோல்ட் வரைக்கும் கம்மி பண்ணலாம், மறுக்க 30 வோல்ட் வரைக்கும் அதிகம் பண்ணலாம், அதுவும் 5 ஆம்ஸில். இதுக்கு முன்னாடி ஒன்று செட் பண்ணியிருப்பேன் இதே மாதிரி வோல்டேஜ் ரெகுலேட்டர், அது பார்த்தீங்கன்னா 1 ஆம்ஸ் தான் அவுட்புட் கொடுக்கும். இந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 ஆம்ஸ் அவுட்புட் கொடுக்கும். நான் இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இன்புட்டு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் இன்புட் கொடுத்துருக்குறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 வோல்ட் வருது. அந்த அவுட்புட்டு டிசி வோல்ட்டு வருங்க, டயோடு கெப்பாசிட்டர் போட்டு டிசியை கன்வெர்ட் பண்ணிக்குது. இந்த டிசி வோல்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டருக்கு நான் கொடுத்துருக்குறேன். இந்த ரெகுலேட்டர்லேருந்து அவுட்புட் பாருங்கள், இந்த 2 ஒயரில் வரும். இந்த 2 ஒயர்லேயும் நான் உங்களுக்கு மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு 5 ஆம்ஸ் அவுட்புட் கொடுக்கும். நீங்கள் 1 வோல்ட் எடுத்தீங்கனாலும் அந்த 1 வோல்ட்டுக்கு 5 ஆம்ஸ் அவுட்புட் கொடுக்கும். நீங்கள் 5 வோல்ட்டு, 6 வோல்ட்டு, 7, உங்களுக்கு எந்த வோல்ட் எவ்வளோ வோல்ட் வேணுமோ அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் எல்லா பேட்டரியும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். லித்தியம் பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரி, 30 வோல்ட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற எல்லா பேட்டரியுமே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இது எப்படி வயரிங் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் காமிக்கிறேன். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுக்கு எல்லாம் 317 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் டிப் 30555 ஐசி அந்த ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறேன், டிரான்சிஸ்டரு. அப்புறம் ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு இப்போ ஆன் பண்ணி காமிக்க போகிறேன், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இந்த பெரிய பல்பு லோடு கொடுத்து காமிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஹீட் சிங் யூஸ் பண்ணணும். ஹீட் சிங் எந்தளவு பெருசாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவு நீங்கள் லோடு யூஸ் பண்ணலாம், இல்லைன்னு உங்களுக்கு ஹீட்டாக அந்த டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஆயிரும். பாருங்கள் மல்டிமீட்டரை கனெக்ட் பண்ணி வச்சு, மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டிசி வோல்ட்டில் வச்சுருக்கிறேன். பாருங்கள் டிசி 200 வோல்ட்டில் வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். இந்த வேரியபிள் ரெசிஸ்டரை உங்களுக்கு அங்கே வோல்டேஜ் கூடும் பாருங்கள். இப்போ 1 வோல்ட் வச்சுருக்கிறேன். இப்போ 2 வோல்ட்டு, 3, உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் வேணுமோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் 12 வோல்ட் வருங்க, 31.3 வோல்ட் வரைக்கும் வருது. அப்புறம் குறைச்சிக்கலாம். நீங்கள் 24 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணுறீங்க சார்ஜ் பண்ணணும்னா 25 வோல்ட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த பேட்டரியில் நீங்கள் அதுலேயே போட்டிருப்பாங்க, பார்த்தா தெரியும். 12 வோல்ட் பேட்டரி எல்லாத்துலேயும் போட்டிருப்பாங்க. இப்போ நான் வந்து 12 வோல்ட் வைக்கிறேன். பாருங்கள், 12 வோல்ட் வச்சு இந்த பல்ப் நான் உங்களுக்கு இந்த பல்ப் வந்து லோடு கொடுத்து காமிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் பாருங்கள் 12 வோல்ட் பல்ப்பு. இது பார்த்தீங்கன்னா 3 ஆம்ஸ் எடுக்கும். அடுத்து இதுலேயே சின்ன பல்ப்பு கொடுக்குறேன், அது பார்த்தீங்கன்னா 500 மில்லி ஆம்ஸ் எடுக்கும் இந்த பல்ப்பு.
இந்த பல்பை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஒரு சின்ன எல்இடி லைட்டும் கூட யூஸ் பண்ணலாம். இதில் அடுத்து இதே லைட்டை பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் கொடுக்குறேன். 12 வோல்ட் பல்பு, நான் 5 வோல்ட் கொடுத்து உங்களுக்கு எரிய வச்சு காமிக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு ஏம்ஸ் வரும், அதனால் உங்களுக்கு லைட்டு வந்து ஏம்ஸ் இருக்குங்காட்டி உங்களுக்கு லைட் எரியும். ஏம்ஸ் கம்மியாக இருந்தாலும் உங்களுக்கு லைட் இந்த லைட் எரியாது. வேறு 4.6 வோல்ட் கொடுத்துருக்குறேன். நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் எந்தளவு ஆம்ப்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ, நான் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆம்ப் டிரான்ஸ்ஃபார்மரை தான் யூஸ் பண்ணுறேன் நான். இதே நீங்கள் 5 ஆம்ப்ஸ் 10 ஆம்ப்ஸ் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 12 வோல்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டான ஆம்ப்ஸ் நல்லா கிடைக்கும். நீங்கள் நான் அதிகமான லோடும் கூட யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து அந்த வோல்ட் வந்து டவுன் ஆகாது. டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணால் சேம் இதே சர்க்யூட் தான் நீங்கள் எல்லா டிரான்ஸ்ஃபார்மரும் யூஸ் பண்ணலாம். டிசி வோல்ட் மட்டும்தான் இதில் இதுக்கு இன்புட் கொடுக்கணும். ஏசி வோல்ட் இன்புட் கொடுத்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர்லாம் பூரா பிரேக் ஆகிரும். லைட்டாக ஹீட் ஆகும், நீங்கள் அதுக்கு ஹீட்ஸிங் யூஸ் பண்ணிக்கிங்க. இதுக்கு ஹீட்ஸிங் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த டிரான்சிஸ்டருக்கும் இந்த டிரான்சிஸ்டருக்கும் ஹீட்ஸிங் யூஸ் பண்ணணும். நான் நார்மல் சர்க்யூட் இப்போ செக் பண்ணி பார்க்குறதுக்காக நான் இது பண்ணேன். நான் உங்களுக்கு சர்க்யூட் டயக்ராம் கொடுக்குறேன், அதை வச்சு நீங்கள் ஒரு பிசி போர்டு இருந்ததுன்னா அந்த போர்டில் வச்சு ஃபுல்லாக சால்டிங் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பேட்டரி சார்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் வோல்ட்டிங் எடுத்துருக்கனால இந்த ப்ளஸ் வோல்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டயோடு யூஸ் பண்ணிக்கங்க. 6 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் வோல்ட் வந்து உள்ள பேட்டரிக்கு இந்த போர்டுக்கு உள்ளே போகாது. வருங்க இதாட்ட யூஸ் பண்ணிக்கங்க. 6 ஆம்ப்ஸ் டயோடு யூஸ் பண்ணிக்கங்க. டயோடு வருங்க இந்த மாதிரி அவுட்புட்டு பேட்டரி லைன் கொடுக்குறது, இது இன்புட் கொடுங்க. இந்த டிரான்சிஸ்டர்லேருந்து வர்ற ப்ளஸ் வோல்ட்டை இதில் இன்புட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்யூட் டயக்ராம் இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த சர்க்யூட் டயக்ராம் வச்சு நீங்களே ஈஸியாக இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.